ஆனந்தம் டிஆர்பி அகாடமி. ஸோ கோர்ஸ் வந்து இப்போ யூஜி டிஆர்பி இப்போ கால்ஃபர் பண்ணி வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. இந்த ஆனந்தம் டிஆர்பி அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா, யூஜி டிஆர்பிக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெஷலி கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸோ வீக்கெண்ட் கிளாஸும் உங்களுக்கு உண்டு, அது மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் உண்டு, ஆஃப்லைனும் உண்டு. நெட் டெஸ்ட்டும் வந்து அதோட சேர்த்து கிளாஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ புக்கிங்கில் பண்ணுறது பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு தராங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் கோச்சிங் பண்ணுறதுனால இது அது மாதிரி அவங்களோட நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இந்த நம்பரும் மற்ற இந்த டீட்டெயிலும் கீழே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் இது மாதிரி வேணும் ப்ரொமோஷனல் ஆட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கான நீங்கள் வந்து நம்ம சிஎஸ்பி பொன்கார்த்திகன் சேனலில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் வந்து கீழே ஐடி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை உங்கள் ப்ரொவைட் உங்கள் டீட்டெயிலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்ஸ் உங்களுக்கு வேணும், அது மாதிரி என்ன ஆஃபர்ஸ் இருக்கிறதையும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஆட்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். மெயில் ஐடி இந்த வீடியோக்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசு ஒரு பொதுவகையான அரசாணை கொடுத்துருக்காங்க. 383 விடுமுறை திபாவளி பண்டிகையை முன்னிட்டு 12/11/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் 13/11/2023 திங்கட்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்லூரி கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை வழங்கி ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 9/11/2023 அப்போ இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அரசாணையின் 154/2009 கணக்கையும், அது மாதிரி அரசு கடித எண் 21/2/2014 பொதுவகை பல்துறை அதையும், இந்து தமிழ் திசை நாளிதழ் வரப்பெற்ற செய்தி குறிப்பு நாள் 6/11/2023 பலதரப்பிலிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகள், இவ்வாண்டு 12/11/2023 அன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மாணவர்கள், அவர்கள் தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று விழாவினை மகிழ்வுடன் கொண்டாடி திரும்புவதற்கு ஏதுவாக 13/11/2023 திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்லூரி கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு பல தரப்பிலிருந்து கோரிக்கை அரசுக்கு வரப்பெற்றன. அக்கோரிக்கையை அரசு கவனமுடன் பரிசீலித்து திங்கட்கிழமை அடுத்த நாளான 13/11/2023 திங்கட்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 18/11/2023 சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து ஆணை வெளியிடப்படுகிறது. மேற்கண்ட உள்ளூர் விடுமுறை தினமானது செலாவணி முறிச்சட்டம் 1881 அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 இன் கீழ் அறிவிக்கப்படவில்லை என்பதால் அவசர அலுவலர்களை மேற்கொள்ளும் பொருட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கருவூலங்கள், சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆளுநரின் ஆணைப்படி அரசு செயலாளர் க. நந்தகுமார். தீபாவளி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா திங்க எல்லோருமே வந்து வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவாங்க. சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் நிறைய அரசு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு மற்றும் கல்லூரிகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் நிறைய பேர் முடிக்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளுக்காக போகிறதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதனால் பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு அந்த வரப்பட்ட கோரிக்கைகளின்படி தீபாவளிக்கு மறுநாளான தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, அதற்கு மறுநாளான 13/11/2023 அன்று விடுமுறை வழங்கி ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு கல்லூரிகள், கல்லூரி கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் என அனைத்துக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, இது விடுமுறை தினமானது இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாளை வந்து இன்னொரு நாள் வந்து அதை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமை அதாவது நவம்பர் 18 சனிக்கிழமை அன்று வேலை பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மேற்கண்ட உள்ளூர் விடுமுறை தினமானது செலவாணி முறிச்சட்டம் 1881 படி இது அறிவிக்கப்படலை என்பதால் இதன் பொருட்டு மாவட்டங்கள், கருவூலங்கள், சில முக்கிய அலுவல்கள், அவசர அலுவல்களின் பொருட்டு
அந்த சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சி பொங்க, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். சப்ஸ்கிரைபர்ஸ், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அனைவருக்குமே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே நல்லா கொண்டாடுங்க. உங்களோட ஆதரவு, உங்கள் நீங்கள் கொடுத்த உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்துச்சு. மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவும் மற்றும் உங்கள் நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கும் மிக்க நன்றி. இன்னமும் நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, நன்றி.